விருச்சிகராசி நேயர்களே, கடந்த 7-8 வருடங்களாக மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த 7-8 வருடங்களில் நீங்கள் இழக்க எதுவுமே இல்லை எனும் சொல்லும் அளவிற்கு உங்களிடம் இருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டீர்கள். இதற்கு முழு காரணம் சனி பகவான் தான். இந்த சனி பகவானால் விருச்சிகராசிக்காரர்கள் தங்களிடம் உள்ள பொருள், சந்தோஷம், குடும்பம், நிம்மதி, தொழில் என எல்லாவற்றையும் இழந்துவிட்டனர். 8 வருடங்களாக மனக்கஷ்டத்துடன் இருந்த விருச்சிகராசிக்காரர்கள் ஏழரை சனி முடிந்ததும் நல்ல காலம் பிறக்கும் என நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஏழரை சனி முடிந்தும் நல்ல காலம் பிறந்தாச்சா என்று பார்த்தால் இன்னும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். விருச்சிகராசிக்காரர்கள் சனியினால் 3 தனுமுறைப்பட வேண்டிய கஷ்டத்தை மொத்தமாக இந்த 7-8 வருடங்களில் அனுபவித்து விட்டீர்கள். அந்தளவிற்கு திரும்பிய இடமெல்லாம் கஷ்டம் மட்டும்தான் இருந்து வருகிறது விருச்சிகராசிக்காரர்களுக்கு. உங்களில் பல பேர் தற்கொலை முயற்சிக்கு கூட சென்றிருப்பீர்கள். எதிலும் கிடைக்காத வெற்றி அதில் மட்டுமா கிடைத்திருக்கும்? அதிலும் தோல்விதான் அடைந்திருப்பீர்கள். அந்தளவிற்கு கஷ்டம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இன்று வரை. ஜனவரி 2020 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் டிசம்பர் 2020 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் 7.5 சனி முடிந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்னும் நல்லது நடக்காததற்கு காரணம் ராகு பகவானும் கேது பகவானும் தான். 7.5 சனியை விட இப்பொழுது கடந்த 8 மாதங்களாக நீங்கள் அடையும் கஷ்டம் அதிகத்திலும் அதிகம். இதற்கு காரணம் ராகு பகவானும் கேது பகவானும் தான். கேது பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சமடைந்து இருப்பதனால் உங்களது வாழ்க்கையில் கஷ்டம், மனக்குழப்பம், நிம்மதியின்மை என்ற சூழலிலேயே கேது பகவான் உங்களை வைத்துள்ளார். 7.5 சனி காலத்தில் சனி பகவான் கொடுத்த கஷ்டத்தை தற்போது ராகு பகவானும் கேது பகவானும் கொடுத்து வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் ராகு கேது பகவானால் எந்த நல்லதுமே நடந்திருக்காது உங்களது வாழ்க்கையில். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது வரும் 2020 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு விருச்சிகராசிக்காரர்களின் நிலை மாறும். நமது வாழ்க்கையா இப்படி மாறிவிட்டது என நினைக்கும் அளவிற்கு சிறப்பான மாற்றம் நிச்சயம் உண்டாகப் போகிறது. அதுவரை விருச்சிகராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்கவும். நன்றி.